हाई फ्रेंड्स वेलकम टू केवीआर इलेक्ट्रॉनिक्स नम्बर वीडियो पाकपो अब पीसीबी नम्बर एपी डिसेन पड़े अब पाकपो पीसीबी बोर्ड इनमें नया आम्प्लीफायर बोर्ड्स नया टाइप बोर्ड्स नम्बर डिसेन पड़पो अभी पड़े अब नम्बर पाकपो डिसेनिंग साफ्टवेयर फुल वर्षन ना एपी डाउनलोड पड़े अब वीडियो ना अपलोड पड़े लिंक ना डिस्क्रिप्शन को सर्क्यूट पाँच नम्बर डिसेन पड़े अब वीडियो ना ट्यूटोरियल मारे उन्होंने अगर चेक पड़ी पांग लिंक डिस्क्रिप्शन இந்த வீடியோலயே நம்ம அத தான் பார்க்க போறோம் எப்படி டிசைன் பண்றது அத அப்படியே எப்படி ஒரு லேஅவுட்டா கொண்டு வர்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிசிபி டிசைனிங்க்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்றது சாஃப்ட்வேர் வச்சு நம்ம பாத்துறலாம் அத நம்ம பிசிபியை எப்படி நம்ம மேக் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கு அத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல எப்படி டிசைன் பண்றது எப்படி ஒரு லேஅவுட்டா கொண்டு வர்றது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி ஒரு ட்யூட்டோரியல் மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ அதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் அடுத்து அதை எப்படி சர்க்கியூட்டாக கொண்டு வரது அப்படின்ற ஒரு வீடியோ இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுங்கள் நிறைய போர்டு நம்மளே மேக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் டயக்ராம் சர்க்கியூட்டை நம்ம அப்படியே ஒரு பிசிபி லேஅவுட்டுக்கு மாற்றிருக்கோம் இது எப்படி எப்படி இப்போ எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல்ரெடி இது நம்ம அந்த செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நிறைய இதை அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அதில் என்ன பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருக்கு வந்து வேல்யூ செட் பண்ணுறது அதாவது 25 volt 1000 microfarad அந்த 1000 microfaradக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம அந்த சைஸுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறதுனா வேல்யூ எல்லாமே அக்யூரேட்டாக இதிலேயே கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் கெப்பாசிட்டர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த சப் கேட்டகரியில் ரேடியல் எலக்ட்ரோலைட்டிக் அதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது சிலிண்டர் டைப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய டைப்போட நேம் வந்து ரேடியல் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரு அதிலேயே பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருப்பாங்க 25 volt 1000 microfarad அதாவது 1000 μ அப்படின்னு போட்டிருக்கோம் அதோடய சைஸ் வேரி ஆகும் அந்த ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இருக்க கம்பியோட அந்த இடைவெளி வேரி ஆகும் நார்மலாக 10 microfaradன்றது சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா 1000 microfaradனா பெருசாக இருக்கும் அதனால் நம்ம அந்த வேல்யூக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணோம் அப்படின்னா தான் பிசிபியில் டிசைனிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கெப்பாசிட்டரோட அந்த பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கரெக்டான சைஸுக்கு வரும் அதெல்லாம் கரெக்டாக நம்ம செக் பண்ணணும் என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை கரெக்டாக சாஃப்ட்வேரில் நம்ம செட் பண்ணிவிட்டு அதை இன்செர்ட் பண்ணி அதை வச்சு நம்ம லேஅவுட் கொடுக்கணும் ட்ராக்கோட லென்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய சைஸை கொஞ்சம் கூட்டிக்கணும் ஏன்னா சின்ன சின்ன ட்ராக்காக தான் இருக்கும் நம்ம எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு கீழே எரர் இருந்துச்சுன்னா எரரை காமிக்கும் அதாவது ஒரு ட்ராக் இன்னொரு ட்ராக்கோட ஜாயின்ட் ஆகுதா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் எரர் காட்டுச்சு அப்படின்னா அந்த ட்ராக்கை மட்டும் நம்ம சரி பண்ணிவிட்டு ட்ராக்கோட சைஸ் எல்லாமே கூட்டிக்கலாம் எல்லாமே நான் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ரோட்டீஸ் அந்த இன்ஸ்டாலேஷனு அதுக்கடுத்து அதை எப்படி சர்க்கியூட் போடுறது அப்படின்ற வீடியோலே சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டு செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட 3D வியூ பாருங்கள் நம்ம பிசிபி டிசைன் பண்ணியிருக்கோம் அதோடய 3D வியூ இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர்லேயே சிமுலேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுதான் பண்ணணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இல்லை நான் இது அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம 3D வியூ பார்த்தோம் இதை எப்படி நம்ம லேஅவுட்டாக கொண்டு வரது அப்படின்றத பார்த்துருவோம் அவுட்புட்டு செலக்ட் பண்ணுங்கள் அவுட்புட் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து எக்ஸ்போர்ட் டு PDF அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டாப் சில்க்கு பாட்டம் காப்பர் இந்த ரெண்டை மட்டும் தான் நமக்கு தேவை மீதி இருக்கிறதான் எடுத்து விட்ருங்க நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பண்ணணும் டாப் சில்க் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு லெட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃப்ரண்ட் சைடு டாப் சில்க்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றதில் மிரர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ட்ராக் அந்த மெத்தட் நம்ம டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிசிபி மேக் பண்ணோம்னா அந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மிரர் பண்ணோம் அப்படின்னா தான் போர்டில் நம்ம டிசைன் பண்ணும்போது அது கரெக்டாக வரும் லெட்டர்ஸ் வந்து நம்ம வாசிக்கிற மாதிரி வரும் அதனால் நம்ம மிரர் பண்ணி கொடுத்துட்டு அதில் சேவ் அப்படின்றத கொடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஃபோல்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டோம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் ஃபைல் நேம் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஃப்ரண்ட்டு ஏன்னா நம்ம டாப் சில்க் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கோம் டாப் சில்க் அப்படின்றது நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்க லெட்டர்ஸ் அதாவது இந்த இடத்துல டயோடு இந்த வேல்யூ போடணும் அப்படின்னு நம்ம டயோடுக்கு அந்த வேல்யூஸ்லாம் செட் பண்ணிப்போம்ல அந்த எழுத்து தான் லெட்டர்ஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதை கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது எப்படி PDF-ஆக சேஞ்ச் ஆனோன்னே அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் மிரர் பண்ணியிருக்கோம் அதாவது ஃப்ரண்ட் சைடு லெட்டர்ஸ் எல்லாமே மிரர் பண்ணணும் ட்ராக் மிரர் பண்ண வேண்டியதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணி வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம எடுத்து முடிச்சாச்சு லேஅவுட்டு இப்போ இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து பேக் சைடு நம்ம எடுக்கணும் அதாவது நம்ம ட்ராக்கு பேக் சைடில் ட்ராக் போகும் பார்த்தீங்களா அதை நம்ம இப்போ பார்க்கணும் அதே தான் அவுட்புட்டில் போய் எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு கொடுங்க
டாப் சில்க் அப்படின்றது ஃப்ரண்ட்டு, நம்ம அதை ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ பாட்டம் கேப்பர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மிரர் வந்து வேண்டாம், கீழே ட்ராக் எடுக்கிறதுல வந்து மிரர் பண்ண வேண்டியதில்லை, அது எப்பயும் போல் பாட்டம் கேப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு நார்மல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். மிரர் தேவையில்லை பேக் சைடுக்கு. எப்பயும் போல் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பேக் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். அதாவது பேக் சைடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரண்ட் சைடை மட்டும் நம்ம மிரர் பண்ணால் போதும். அந்த லெட்டர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம மிரர் பண்ணால் போதும், பேக் சைடு மிரர் பண்ண வேண்டாம். அதனால் அந்த இதில் நான் நார்மல் அப்படின்றத செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரியும், நார்மல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்படி சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடோட லே அவுட் உங்களுக்கு காமிக்கும், பிடிஎஃபாக சேவ் ஆகிட்டு அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பேக் சைடு, நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு மிரர் பண்ணியிருந்தோம், பேக் சைடு மிரர் பண்ண வேண்டாம், அதை எப்பயும் போல் நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணால் போதும். இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த பிடிஎஃபை இமேஜாக மாற்றணும், ஃபஸ்ட்டு பிக்சராக மாற்றணும். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் போய் கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற நம்ம கம்ப்யூட்டர்லேயே இருக்கும், இல்லை லேப்டாப்லேயும் இருக்கும், கீபோர்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப் இருக்க அந்த விண்டோவில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி இருக்கும். அது அப்படியே பெயிண்டில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணி அந்த இமேஜை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அந்த லேஅவுட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அதை ஒரு பிக்சராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைனில் போய் நீங்கள் பிடிஎஃபை இமேஜை மாற்றி அப்படியும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு. பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை மட்டும் பெயிண்ட்டில் காப்பி பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து எம்எஸ் வேர்டு, அதாவது நம்ம வேர்டில் இதை பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த இதை கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு சைஸு, ஒரு ஸ்மால் சைஸு கொண்டு வந்துருங்க. நான் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அது எந்த சைஸ்க்கு வேணுமோ வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம பிசிபியில் டிசைன் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம லே அவுட்டாக பிரிண்ட் எடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடை நம்ம வேர்டில் நம்ம வச்சாச்சு, ஃப்ரண்ட் லே அவுட் முடிஞ்சது. இப்போ பேக்கை பார்த்தீங்கன்னா இதே தான், பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெயிண்டில் அதை காப்பி பண்ணுங்கள். இப்போ பெயிண்ட்டில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணுங்கள். அந்த லே அவுட்டை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வேர்டில் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்டில் பேக் சைடை பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடை நம்ம என்ன சைஸ்க்கு வச்சோமோ அதே சைஸுக்கு பேக் சைடை நம்ம கொண்டு வரணும். இப்போ நான் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் கிட்ட வச்சுருந்தேன், அதே சைஸை பேக் சைடும் கொண்டு வந்து அதை ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது, பார்த்தாலே புரிஞ்சுருக்கும். ரெண்டும் ஒரே சைஸுக்கு கொண்டு வரணும், ஃப்ரண்ட்டு பேக்கு. அந்த சைஸ் பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்கோம், 4.2 சென்டிமீட்ரு. ஒரு இது இந்த ஃப்ரண்ட்டு எவ்வளோ சைஸ் வைக்கீங்களோ அதே இதை பேக் சைஸுக்கும் வச்சுக்கோங்க, பேக் சைடுக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே சைஸ்க்கு இருந்தால் தான் நம்ம பிசிபி டிசைன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது, கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரெண்டும் கரெக்டாக வச்சுருக்கோமா. இது 4 சென்டிமீட்டர் ஹைட் வச்சிங்கன்னா அதுவும் 4 சென்டிமீட்டர் ஹைட் வைக்கணும். இது 5 சென்டிமீட்டர் வித்து வச்சிங்கன்னா அதுவும் 5 சென்டிமீட்டர் வித்து, அது வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டும் வித்தும் ஒரே மாதிரி இருக்கணும், ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும். இதை சேவ் பண்ணி வைங்க. இந்த பார்ட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதனால் பிரிண்டிங்கு எப்படி எச்சிங் பண்ணுறது, ட்ரில்லிங் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.